ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் மூன்றாவது சர்க்கம் லங்காதேவியை ஜெயித்தல் வானர சிரேஷ்டரும் மகாபலிஷ்டரும் மேதாவியும் வாயு புத்திரருமான அந்த ஹனுமார் தொங்குகின்ற மேகம் போன்றதும் லம்பம் என்னும் பர்வதத்தின் சிகரத்தில் இருக்கின்றதும் அழகிய காடு ஜலம் இவைகளால் நிரம்பியதும் ராவணனால் காக்கப்பட்டதுமான லங்காபுரியை இரவில் பிரவேசித்தார் சரத்கால மேகத்துக்கு ஒப்பான வீடுகளால் மிக சோபையை அடைந்ததும் சமுத்திரத்தின் சப்தம் போன்ற சப்தத்தோடு கூடியதும் சமுத்திர காற்ற காற்றால் சேவிக்கப்பட்டதும் வலுவுள்ள சைன்யங்களின் சப்தத்தோடு கூடியதும் அலகாபுரியை போன்றதும் அழகிய தோரண வாசல்களில் உள்ள மதம் பிடித்த யானைகளை உடையதும் வெண்மை நிறமான வாசல் தோரணங்களை உடையதும் சர்பங்களால் சஞ்சரிக்கப்பட்டதும் காக்கப்பட்டதும் அழகியதுமான போகவதியைப் போன்றதும் மின்னல்களுடன் கூடிய மேகங்களால் சூழப்பட்டதும் நட்சத்திர மண்டலத்தை அலாவியதும் இளம் காற்றின் சஞ்சாரத்தை உடையதும் அமராவதி போன்றதும் தங்கமயமான பெருத்த மதிர்ச்சுவரால் சூழப்பட்டதும் சின்ன மணிக்கூட்டங்களின் சப்தங்களுடன் கூடிய துவஜஸ்தம்பத்தினால் அலங்கரிக்கப்பட்டதுமான லங்காபுரியை வேகமாக அடைந்து சந்தோஷமடைந்தவராய் ஆச்சரியத்தால் நிறைந்த ஹிருதயத்துடன் நான்கு பக்கத்திலும் பட்டணத்தை பார்த்து மதிச்சுவற்றின் சமீபத்தை அடைந்தார் அடுத்த சர்க்கத்தின் ஆரம்பத்தில் அத்வாரேன மகாபாகு பிரகாரமதி புலுவே என்று சொல்ல இங்கு பிரகாரமதி பேதினான் பேதிவான் என்பதற்கு மதிலின் சமீபம் என்றே அர்த்தம் கொள்வது உச்சிதம் என்பது சில வியாக்கியானக்காரர்களின் கருத்து தங்கமயமான வாச வாசற்படிகளாலும் வைடூரியத்தால் செய்யப்பட்ட மேடைகளாலும் வஜ்ரம் ஸ்படிகம் முத்து இவைகளாலும் ரத்னங்களால் செய்யப்பட்ட திண்ணைகளாலும் உருக்கிய தங்கத்தினாலும் செய்யப்பட்ட யானைகளாலும் வெள்ளி போல செய்யப்பட்ட படிக்கட்டுகளாலும் ஸ்படிகத்தால் செய்யப்பட்ட மத்திய பாகத்தை உடையதும் புழுதியற்றதுமான வைடூரிய படிக்கட்டுகளாலும் அழகிய நாற்புற தாழ்வாரங்களாலும் ஆகாசத்தை அலாவியதும் மங்களகரமானவைகளும் கிரௌஞ்சம் மயில் இவற்றின் சப்தங்களோடு கூடியதும் ராஜஹஹம்சங்களால் சேவிக்கப்பட்டதுகளுமான வீடுகளுடன் கூடியதும் வாத்தியங்கள் ஆபரணம் இவற்றின் சப்தங்களால் நான்கு பக்கத்திலும் நாதத்துடன் கூடியதும் இந்திரபுரிக்கு ஒப்பானதும் ஆகாசத்தில் கிளம்பியது போல் இருக்கின்றதுமான அந்த நகரத்தை பார்த்து ஹனுமார் சந்தோஷப்பட்டார் வீரியவானான ஹனுமான் சர்வோத்தமும் சர்வ சமிருத்தியுடன் கூடியதும் அழகு வாய்ந்ததும் மங்களமானதுமான அந்த இராட்சசாதிபதியுடைய பட்டணத்தை பார்த்து யோசித்தார் ஆயுதம் தரித்தவர்களான இராவணனது சேனைகளால் ரட்சிக்கப்பட்ட இந்த நகரமானது ஒருவராலும் ஆக்கிரமிக்க முடியாதது இந்த லங்கையானது குமுதன் அங்கதன் மகாகபியாகிய சுசே சுஷேனன் மைந்தன் திவிதன் இவர்களுக்கு பிரசித்தமாக தெரிந்திருக்கும் இந்த லங்கையானது சூரிய புத்திரனான சுக்ரீவனுக்கும் குஷபர்வா என என்னும் வாரண வானரனுக்கும் ரிஷகனுக்கும் கேதுமாலனுக்கும் எனக்கும் செல்லத்தக்கதாகும் கபியான ஹனுமான் ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களுடைய பராக்கிரமத்தை நினைத்து ராமலக் லக்ஷ்மணர்களால் இந்த லங்கையானது அனாயாசமாய் ஜெயிக்கப்படும் என்ற எண்ணத்தால் மிக சந்தோஷத்தை அடைந்தார் அந்த ஹனுமார் ரத்னமயமான பிரகாரங்களால் வஸ்திரம் தரித்திருப்பவள் போலும் பசுக்கள் அஸ்வங்கள் கட்டும் சாலைகளாலும் வீடுகளாலும் கர்ணபூஷணம் தரித்தவள் போலும் ஆயுத சாலைகளால் ஸ்தனங்கள் உள்ளவள் போலும் இருப்பவளும் சமிருத்தியுடன் கூடியவளும் அலங்கரிக்கப்பட்டவளுமான ஸ்திரீ போல் இருக்கக்கூடிய அந்த லங்கையை பார்த்தார் கபியான அந்த ஹனுமார் பிரகாசிக்கின்ற மிக பெரிய வீடுகளாலும் தீபங்களாலும் போக்கப்பட்ட இருட்டை உடையதாய் இருக்கிற அந்த இராட்சசேந்திரனுடைய பட்டணத்தை பார்த்தார் பிறகு அந்த நகரத்து அதிர்ஷ்டான தேவதையானவள் தனது ஸ்வய உருவத்துடன் பட்டணத்தில் பிரவேசிக்கும் மகாபலிஷ்டனும் வாயுபுத்திரனுமான வானர சிரேஷ்டனை கண்டாள் அந்த லங்கா தேவதையானவள் இராவணனால் காக்கப்பட்டவளும் விகாரமான முகத்தை உடையவளுமாய்க் கொண்டு ஹனுமாரை பார்த்து தானே எழுந்தாள் கபி சிரேஷ்டனுடைய எதிரில் வந்து நின்றாள் பெரிய சப்தத்தை செய்து கொண்டு வாயு புத்திரனை பார்த்து சொன்னாள் காட்டில் குடியிருக்கும் குரங்கே நீ யார் எதற்காக இங்கு வந்தாய் உயிர் போகும் முன் உண்மையைச் சொல் ராவணனுடைய சைன்யத்தால் நாலு பக்கத்திலும் நன்கு சூழப்பட்டு ரட்சிக்கப்பட்டதான இந்த லங்கையானது உன்னால் பிரவேசிக்கக்கூடியது அல்ல பிறகு வீரரான ஹனுமார் முன்னிலையில் இருக்கும் லங்கையை பார்த்து நீ எதை கேட்கிறாயோ அந்த உண்மையை உனக்கு சொல்லுகிறேன் நீ யார் பயங்கர ரூபத்துடன் எதிரில் இருக்கிறாயே கோரமானவளாய் இருந்து கொண்டு எதற்காக என்னை தகர்த்து பயத்தை உண்டு பண்ணுகிறாய் என்று சொன்னார் அனுமாரின் வார்த்தையை கேட்டு கோரமான அந்த லங்கை கோபமடைந்தவளாகி அஹ் ஹனுமாரைப் பார்த்து சொன்னாள் நான் ராட்சசராஜனும் மகாத்மாவுமான ராவணனுடைய வேலைக்காரி ஒருவராலும் தகர்க்க முடியாதவள் இப்பட்டினத்தை ரட்சித்து வருகிறேன் என்னை அவமதித்து இப்பட்டினத்தில் செல்ல முடியாது இப்பொழுது என்னால் கொல்லப்பட்டு ஜீவனற்று பூமியில் படுக்கப் போகிறாய் மறுபடியும் ஹனுமார் சந்தேகித்ததால் திரும்பவும் லங்கை சொல்லுகிறாள் ஏ பிளவங்கம நானே லங்காதி தேவதை நான்கு பக்கத்திலும் நானே ரட்சிக்கிறேன் இதை உனக்கு முன்பே தெரிவித்து விட்டேன் வாய் புத்திரனான ஹனுமார் லங்கையின் வார்த்தையை கேட்டு முயற்சியுடன் மற்றோர் மலை போல் நின்றார் பிறகு வானர சிரேஷ்டரும் மேதாவியும் மகாபலம் வாய்ந்தவரும் தாண்டுபவர்களுள் ஹனுமார் ஸ்திரீ ரூபத்தை உடைய அந்த இராட்சசியை குறித்து சொன்னார் லங்கா நகரத்தையும் இங்குள்ள திண்ணை மதிர்ச்சுவர்கள் வாசல் பாகங்கள் இவை இவைகளை பார்ப்பதற்காகவே இங்கு வந்தேன் இதில் எனக்கு மிகவும் ஆசை இருக்கிறது பயிர் பண்ணப்பட்ட காடுகளையும் இயற்கையான காடுகளையும் அரண்மனை சுற்றுப்புறமுள்ள உள்ள புஷ்ப தோட்டங்களையும் லங்கையில் நான்கு புறம் இருக்கும் வீடுகளையும் பார்ப்பதற்காகவே நான் இங்கு வந்தேன் காமரூபிணியான அந்த லங்கை அவருடைய வார்த்தையை கேட்டு மறுபடியும் கடுமையாக சொன்னார் வானரர்களுள் தாழ்ந்தவனும் துர்புத்தி படைத்தவனுமான ஏ வானரனே ராகசேஸ்வரனால் காண காக்கப்படும் இந்த பட்டணத்தை என்னை ஜெயிக்காமல் இப்பொழுது நீ பார்க்க முடியாது பிறகு அந்த கபி சிரேஷ்டரான ஹனுமார் அந்த இராட்சசியை பார்த்து ஓ மங்கள ரூபினியே இப்பட்டணத்தை பார்த்துவிட்டு வந்தபடியே திரும்பி விடுகிறேன் என்று சொன்னார் பிறகு அந்த லங்கையானவள் பயங்கரமான பெரிய சப்தத்தை செய்து வேகத்துடன் கூடிய வானர சிரேஷ்டனை கையால் அடித்தாள் பிறகு லங்கையால் நன்கு அடிக்கப்பட்டவரும் வீரியவானும் வாயுபுத்திரனுமான அந்த ஹனுமார் பெருத்த சப்தமிட்டார் கோபத்தினால் தன்னை மறந்து அந்த ஹனுமார் இடது கை விரல்களை முஷ்டியாக செய்து கொண்டு இவளை அடித்தார் ஸ்திரீ என்ற காரணத்தால் அதிகம் கோபம் கொள்ளவில்லை அந்த யோவெனில் அந்த அடியினால் வெகு சீக்கிரமாய் விகாரமான முகம் கண் இவைகளை உடையவளாய் பூமியில் விழுந்தாள் பிறகு கோபம் தணிந்தவரும் தேஜஸ்வியுமான அந்த ஹனுமார் கீழே விழுந்த அவளை பார்த்து அவள் ஸ்திரீயாக இருப்பதையும் உணர்ந்து அவளிடம் கருணையை செய்தார் பிறகு மிகவும் கலங்கிய அந்த லங்கையானவள் தழுத்தழுத்த அக்ஷரங்களுடன் கர்வமற்றதான வார்த்தையை சொன்னாள் அழகியவனே பெருத்த கைகளை உடைய ஏ வானர சிரேஷ்டனே தெளிவடைந்தவனாய்க் கொண்டு நீ என்னை காக்க வேண்டும் மகாபலம் படைத்தவர்களும் சத்வ குணமுள்ளவர்களும் சாஸ்திர மரியாதையாகிற ஸ்திரீகளை கொல்லக்கூடாதென்ற வரம்பில் இருக்கின்றனர் இங்கு அடிபட்ட பிறகே ஹனுமாரை மகாபாகு என்று அழைப்பதால் துஷ்டர்களுக்கு ஆபத்து நேர்ந்த பிறகே நல்லோரின் பெருமை தெரிய வருகிறது என்பது புலப்படுகிறது ஓ பிளவங்கம நான் தான் லங்கா நகர தேவதை ஓ வீர ஓ மகாபல உன்னுடைய பராக்கிரமத்தால் நான் ஜெயிக்கப்பட்டேன் ஓ ஹரீஸ்வரனே சத்தியமான வார்த்தையை சொல்லுகிறேன் கேள் பிரம்மதேவனால் தானாகவே எனக்கு இப்படி வரம் அளிக்கப்பட்டது அதாவது எப்பொழுது ஒரு வானரம் பராக்கிரமத்தால் உன்னை வசப்படுத்துகிறதோ அப்பொழுது ராக்ஷசர்களுக்கு பயம் வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள் ஓ அழகியவனே உன்னை பார்த்த பிறகு அந்த சமயம் இப்பொழுது வந்துவிட்டது பிரம்மாவினால் சொல்லப்பட்டது சத்தியம்தான் அதற்கு மாறுதல் கிடையாது ஆகையால் ஓ ஹரி சிரேஷ்டனே ராவணனால் காக்கப்பட்ட பட்டணத்தில் சென்று எதை எதை செய்ய வேண்டுமென்று எண்ணுகிறாயோ அந்த எல்லாவற்றையும் செய்து முடித்துக்கொள் ஹரீஸ்வரனான நீ சிரேஷ்டனால் காக்கப்பட்டதும் மங்களமானதும் சாபத்தால் கேடு அடைந்ததுமான பட்டணத்தை அடைந்து தான் இஷ்டப்படி சௌக்கியமாய் ராவணனுடைய அந்த முதலிய எல்லா இடங்களிலும் சென்று பதிவிரதையான ஜனக புத்திரியை எங்கும் தேடு என்று லங்காதி தேவதை சொன்னார் இங்கு உபயோகப்படுத்துள்ள சதி என்ற பதம் சீதை கற்புடன் இருப்பதை எடுத்துக்காட்டுகிறது மூன்றாவது சர்க்கம் முற்றிற்று